ட்ராய் நடவடிக்கையினால் நாடு முழுவதும் கேபிள் கட்டணம், அதனுடைய கட்டணத்தை ட்ராயும் மத்திய அரசும் உயர்த்தியதை கண்டித்து இங்கே நடக்கக்கூடிய மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதில் நான் உண்மையிலேயே மகத்தற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மரியாதைக்குரிய அதனுடைய தலைவர் மகேந்திரன் அவர்கள் இங்கே வாழ்த்து விடைபெற்று சென்றிருக்கிறார். இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே இந்த போராட்டத்தை ஆதரிப்பதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. இது மக்கள் போராட்டமாக மாற்றுவது என்பது மிக மிக முக்கியம். இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆபரேட்டர்களை நான் கேட்டுக்கொள்வது, ஒவ்வொரு முறை வரி உயர்கிற பொழுதும் வரி உயர்கிற பகுதி மட்டுமே போராடுகிற ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாளை வேறு ஒரு பொருளுக்கு வரி உயர்ந்தால் அவர்கள் போராடுவார்கள். சிவகாசியிலே பட்டாசு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 800,000 பேர் பாதிக்கிறார்கள் என்பதை பற்றி உச்ச நீதிமன்றம் சற்றும் கவலை இல்லாமல் பட்டாசு உற்பத்தியை தடை செய்துவிட்டது. சிவகாசியிலே 800,000 பேர், இங்கே சில 100 பேர் இங்கே போராடி கொண்டிருக்கிறீர்கள். இந்தியாவுடன் இப்படி ஏராளமான ஆபரேட்டர்கள் போராடுகிறார்கள். உங்களுடைய தலைவர் குறிப்பிட்டார், நாங்கள் கவர்னர் மாளிகையை நோக்கி செல்ல போகிறோம் என்று சொல்லி குறிப்பிட்டார். இதெல்லாமே மிகச் சிறந்தது. ஆனால் இந்த வரி விதிப்பு முறை என்பது பாமர மனிதர்களை பாதிப்பதற்கான வரி விதிப்பு முறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த வரி விதிப்பு என்பது பாரதிய ஜனதா அரசினுடைய கொள்கைகள் என்பது கார்ப்பரேட்டுகளை பாதுகாப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது உங்களை பாதிக்கிறது மட்டுமல்ல, நாட்டினுடைய அனைத்து நுகர்வோரையும் பாதிக்கிறது என்று அர்த்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வரி விதிப்பிலே வந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிஎஸ்டி என்கிற பெயரை பெற்றெடுத்தது. இந்த ஜிஎஸ்டி என்பதை உருவாக்குவதற்கு ஒரு கவுன்சில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவுன்சில் மாநில சர்க்காரும் இருக்கிறது, எல்லா மாநில சர்க்காரும் இருக்கிறது. எல்லா மாநில சர்க்காரும் எதிர்த்தால் கூட பாரதிய ஜனதா ஆட்சி செய்யக்கூடிய மாநில சர்க்கார்கள் ஆதரித்தாலே இந்த வரி விதிப்பு முறைகள் நிறைவேறிவிடும். தமிழக அரசு இதை ஆதரித்ததா ஆதரிக்கவில்லையா என்பதை அவர்கள் அறிவிக்க வேண்டும். கேரள அரசு நிச்சயமாக இதை ஆதரித்திருக்காது, ஏன்னா இது நுகர்வோரை பாதிக்கக்கூடிய ஒன்று. கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட மாற்றங்கள் இந்த ஜிஎஸ்டி செய்யப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி வந்தது 2017. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்தது விஏடி, வேல்யூ ஆடட் டாக்ஸ். வேல்யூ ஆடட் டாக்ஸ்ல இருந்து ஜிஎஸ்டி என்று வந்திருக்கிறது. பாமர மனிதர்கள் இவைகளை எல்லாம் புரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய பொறுமையின்மையும் இதில் இருக்கிறது. இப்ப ஜிஎஸ்டி வந்திருக்கிறது என்பதில் 5 விதமான ஜிஎஸ்டி இருக்கிறது. ஒண்ணு, ஒரு பொருளுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. நீங்க அரிசி வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. நீங்க தோசை வாங்கினீங்கன்னா ஜிஎஸ்டி உண்டு. நீங்க பருப்பு வாங்கினீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. வரி வாங்கினீங்கன்னா அதுல ஜிஎஸ்டி உண்டு. ஒரு பொருளுடன் இன்னொரு பொருள் சேர்த்தாலே அதற்கு ஜிஎஸ்டி உண்டு. அதனுடைய வேல்யூ ஆடட், அதனுடைய மரியாதையை அதிகப்படுத்தி விடுவது. இப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடியது சிறப்பொருளுக்கு வரி கிடையாது,
சில பொருளுக்கு 5% வட்டி, சில பொருளுக்கு 12, சில பொருளுக்கு 18, சில பொருளுக்கு 28. இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நாக்கூடி 28% இருக்கக்கூடிய பல பொருளுடைய விலையை குறைத்திருக்கிறார்கள். டிவிக்கு விலையை குறைச்சிருக்காங்க, ஏர் கண்டிஷனுக்கு விலையை குறைச்சிருக்காங்க, காருக்கு விலையை குறைச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. நீங்க கார்ல தானே வந்தீங்க எல்லாருமே, அதனால நீங்க சந்தோஷமா போலாம். இது எதுக்காக கேட்டா, மத்திய தர வாரியத்திடம் இருந்து வாக்குகளை பெறுவதற்காக. தேர்தல் வரப்போகுது இன்னும் 3 மாசத்துல. நீங்க காங்கிரஸ்காரங்களா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், கொஞ்சம் பேர் பிஜேபியா கூட இருக்கலாம், ஆனா நக்கர நாய்க்கு சக்தியும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது. இந்த அரசு மாற்றப்பட வேண்டும் என்கிற உத்தரவாதம் இருந்தால் வழிய இதுல மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரவே முடியாது. உலகத்தில் 115 நாடுகளில் இந்த வரி விதிப்பு முறை இருக்கிறது. அதில் 50 மேற்பட்ட நாடுகளில் ஒரே வரி, வட்ட வரி. வட்ட வரின்னு சொன்னா 0 இருக்காது, 5 இருக்காது, 12 இருக்காது, ஒருவேளை 18 இருக்கலாம். அது எல்லா பொருளுக்குமே 28 கூட வரலாம். ஏன்னா வரி செலுத்துகிறவர்கள் நானும் நீலாராடியா ஓடி ஓடி போறாரு அரசாங்கத்தை பணத்தை எடுத்துக்கிட்டு, மல்லையா எடுத்துட்டு ஓடி போயிடுறாரு. இப்ப மல்லையா ஓடி போறவன் நீலாராடியா இவன் அத்தனை பேருடைய தண்டத்தையும் நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க. விஜய் மல்லையா என்னோட பார்லிமெண்ட்ல இருந்தவர், ராஜ்யசபால. அவர் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, நாங்க 3-4 பேர் இருக்கிறோம், ஒரே அவையில் இருக்கிறோம், அங்க இதுலதான் டெலிபோன் பண்ணி பிளேன் உடனடியா ரெடி பண்ணு, சொந்த பிளேன் வச்சிருக்கிற ஆள், அவரு பிளேனை ரெடி பண்ணு, நைட்டு லண்டன் போகணும்னு சொல்றாரு. பக்கத்துல இருக்கிறவர் கேக்குறாரு, ஏன் போறீங்க, இன்னும் 2 நாள் பார்லிமெண்ட் இருக்குல்ல, இன்னைக்கு நைட்டு போலன்னு நான் நாளைக்கெல்லாம் போகவே முடியாது. அப்ப அவருக்கு தெரியுது நாளைக்கு போக முடியாது என்பதே அவருக்கு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு போறதுக்கான அவருடைய விமானத்துக்கும் அனுமதி கொடுத்துட்டாங்க, அவருக்கு விசாவும் கொடுத்துட்டாங்க, அவர் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எங்க இப்ப இந்திய சர்க்கார் தும்பு விட்டு வாழ பிடிக்கல அவர் கொண்டு வரதுக்கு. அவருக்கு அங்க நல்ல பங்களா இருக்குது, நிறைய சொத்து இருக்கு, அவர் நம்மதியா இருக்கிறாங்க. அவர் இங்க வந்து ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்ண போறதே கிடையாது. இந்த அரசனுடைய கொள்கை என்பது பெரு முதலாளிகளை ஆதரிப்பது, இந்த அரசனுடைய கொள்கை என்பது நிலச்சு வாழ்ந்தார்களை ஆதரிப்பது, சாமானிய நிலம் உள்ளவர்களை அழிப்பது. 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் இருக்கிறவங்க, 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் தற்கொலை பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆக இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்திருக்கக்கூடிய உங்களை நான் பாராட்டுகிற பொழுது, மகேந்திரன் சொன்ன மாதிரி ராஜாவும் நானும் இதற்காக போராடுகிற பொழுது, இந்த 2 பேர் நடத்துற போராட்டம் மட்டும் வெற்றியை பெறாது. பார்லிமெண்ட் இன்னும் 8 நாள் தான் இருக்குது, 8ஆம் தேதியோட முடிஞ்சதுன்னா இந்த பார்லிமெண்டே முடிஞ்சு போச்சு, லோக்சபா மெம்பருடைய பதவியும் முடிஞ்சு போச்சு, தேர்தல் அறிவிச்சிருவாங்க, இனிமே பார்லிமெண்ட் கிடையாது. அவன் கொண்டு வர நேரத்தை பாருங்க, அங்க அதிமுக ஜனம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்டா அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணதுன்னு கேட்டா, பிஜேபி பண்ண சொல்லுது அதையும் நாங்க பண்றோங்கிறாங்க. அது ஏதோ கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அணையை கட்டக்கூடாது என்பதற்கல்ல, ஆளுங்கட்சி வாங்கி இருக்கக்கூடிய விமானத்தில் வந்திருக்கிற ஊழலை பேசிடக் கூடாது என்பதற்காகவே சபையை நடத்துவது கிடையாது. இப்படி ஒரு அரசாங்கம், அதுக்கு ஒரு கொள்கை, அது என்ன சொல்லுவீங்க கேட்டா, ஐயப்பன் கோயிலுக்கு பெண்ணு போனோமா வேணாமாங்கிறது இப்ப வாதமே, ராமர் கோயில் கட்டணமா வேணாமா என்பதுதான் இப்ப வாதமே, ஹனுமார் தலித்தா மோலியாரா நாயுடுவா செட்டியாரா ஐயரா என்பதுதான் இப்ப வாதமே. இப்ப வாதம் என்பது ஜிஎஸ்டி அல்ல, வாதம் என்பது விலைவாசி உயர்வு அல்ல, வாதம் என்பது கோவில் கட்டுவது என்பதை வாதமாக கொண்டு வந்து இதுக்கு வைத்திருக்காங்க. நமக்கு நம்பிக்கை உண்டு,
உங்களுக்கு பல பேர் நம்பிக்கை உள்ளவங்க தான் எல்லாருமே இங்க இருக்கிறீங்க. நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போற ஜனங்க. சாமி இங்கே உட்காருப்போம், ஒரு மாசத்துக்கு என்ன உட்காருவோமா? நான் மரியாதையா கும்பிட வந்தேன், அதோட கயிற்று விட்டுருன்னு வந்துருவோம்ல. ஏன்னா அது அரசியல் இல்ல. நீ வெளில வந்து வேலை செஞ்சாதான் அரசியல், வெளில வந்து உழைச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு. உங்களை நம்பி ஏராளமான குடும்பம் இருக்கிறது. நான் காலையில என்னோட ஓட்டுநர் சொன்னேன், இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல ஆரம்பிச்சிருச்சிங்கன்னு சொன்னேன் தகராறு, இந்த கேபிள் டிவி விவகாரம். அவர் என்ன சொன்னாரு, என் வீட்டுலயுமே ஆரம்பிச்சிருச்சுங்க, இது ரெண்டாவது பாக்குறேன். அப்ப ஒவ்வொரு குடும்பமும் கொதித்து கொண்டிருக்கிறது. நீங்க டிவி பாக்கலன்னாலும் மனம் கொடுத்தானோ, ரெண்டு நாள் ஊர்ல இல்லைன்னாலும் மனம் கொடுக்கணும் இல்ல, ரெண்டு நாள் பாக்கலன்னு குறைப்பானாவே, குறைக்க போறது கிடையாது. ஆகவே மக்களுடைய இயக்கமாக இதை மாற்றுவோம். நீங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று கையெழுத்து வாங்க, ஜனங்க வெளியில இருந்து போராட மாட்டாங்க. பிரதமருக்கு கவர்னருக்கு கடிதம் வாங்கி ஒரு பெட்டிஷன் வாங்கிக்கிட்டு கவர்னர்கிட்ட கொடுங்க, உங்களோட நாங்க கலந்துக்கிறோம், உங்களோட நாங்க சேர்கிறோம். உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்பது நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. நீங்கள் தனியாக இல்லை, உங்களோட 100 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையுடன் இந்த போராட்டத்தை நாம் நடத்துவோம், வெற்றி பெறுவோம். அரசாங்கத்தை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்கிற உறுதியுடன் இந்த பணியை நாம் தொடர்வோம் என்று கூறி எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.